சிவா சிவாய போற்றியே, நம சிவாய போற்றியே, பிறப்பதுக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவிற்கான தலைப்பு சனி மகா பிரதோஷம். பொதுவாக பிரதோஷ தினத்தில் சிவனை 33 கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு இவர்களெல்லாம் வணங்கி ஆசி பெறும் இத்தகைய தருணத்தில் நாமும் வணங்கி நம் துன்பங்களை அடியோடு போக்கிக் கொள்ள பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். சிவபெருமான் அபிஷேக பிரியர். எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து காராம் பசுவின் கரந்த பாலை கொண்டு சிவனையும் நந்தி பகவானையும் அபிஷேகம் செய்து வில்வ இலை சங்குப்பூ வைத்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளும் நாம் செய்த பாவங்களும் நீங்கி சிறப்பான பலன் கிடைக்கும். உலகை காக்கும் பொருட்டு நன்மையை நமக்கு தந்து தீமையான விஷத்தை தான் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு உலகை காத்த உத்தமன் சிவபெருமான். அந்த உத்தமனை மனமுருக வேண்டி வழிபடும் தினம் மகா பிரதோஷ தினம். 11ஆம் பிறையாகிய ஏகாதசியில் அவர் விஷம் உண்டார். 12ஆம் பிறையாகிய துவாதசியில் காட்சி தந்தார். 13ஆம் பிறையாகிய திரையோதசி மாலை பிரதோஷ காலத்தில் நடன தரிசனம் தந்தார். சிவபெருமான் விஷம் உண்டனால் சனிக்கிழமை ஆகும். எனவே சனி மகா பிரதோஷம் மகத்தான சிறப்பு வாய்ந்தது. பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடி நடனம் புரிந்தார். சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை இந்த பிரதோஷ பூஜையில் காணலாம். முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும், 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும், 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையையும் உடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டும். இத்தகைய சிறப்பு வாய்ந்தது சனி மகா பிரதோஷம். சனி பிரதோஷத்தை முறையாக வழிபட நாம் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, அஷ்டம சனி ஆகிய காலகட்டத்தில் பலன் கொடுத்து கொண்டிருக்கும் சனீஸ்வர பகவானின் கோபம் தணிந்து துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷம் நாம் கடைபிடிக்க வேண்டும். பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீர் அணிந்து சிவநாமமான நமச்சிவாய ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதம் முடிக்க வேண்டும். பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 16 பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனருள் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்றால் 5 வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும். ஆக சனி பிரதோஷத்தில் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது நல்லது. பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும். பிரதோஷ தினத்தில் இறைவனுக்கு நம்மால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது சிறப்பு. ஆலயம் செல்ல முடியாதோர் வீட்டிலிருந்தபடியே எளிய பூஜை முறைகள் செய்து தயிர் சாதம் பழ வகைகளை நைவேத்தியமாக செய்து வழிபடுவது சிறப்பு. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.